இன்னைக்கு சத்சங்கம் மற்றும் தியானத்தில் நம்ம பார்க்க போகிறது பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உபதேச உந்தியார்லேருந்து 20வது செய்யுள். இது வந்து தியானத்துக்கும் ஒரு டைரக்டான ஒரு வழிமுறையை கொடுக்குற டெக்னிக்கை கொடுக்குற ஒரு செய்யுள். தியான காலத்தில் தியானம் பண்ணின்னு இருக்கும் பொழுது எண்ணம் வந்து உள்ள மன ஆகாசம்னு சொல்லப்படுற மனத்தை கொண்ட அந்த மனிதன் தான் வந்து தியானத்துக்கு உட்காருகிறான், தியானம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த மனம்ன்றது வந்து உள்ளே இருக்கிற கண்ணை மூடின பிறகு தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஒரு ஆகாயம், மன ஆகாசம்னு சொல்லப்படுற ஒரு ஆகாயம், அதிலிருந்து அந்த ஆகாயத்திலேருந்து ஒரு மேகக்கூட்டம் போல், ஒரு சிறு மேகக்கூட்டம் போல் ஒரு சுழற்சியான எண்ணச்சுழல்கள் வந்து ஒரு மனிதனுடைய நினைவலைக்கு வந்து பாஸ்ட்லேருந்து தான் வரப்போகிறது, வந்து அந்த யோசனை மயமாக அவன் இருக்க போகிறான். அந்த மேகக்கூட்டம் தான் நான்ன்ற அமைப்பினுடைய மேகக்கூட்டம். நான் அப்படின்னு அந்த அனுபவித்தவனாக இருக்கிற அவன் உள்ளே பதிஞ்சிருக்கிறது தான் இப்போ வந்து எண்ண ஓட்டங்களாக இப்போ வந்திருக்கு. அந்த சிறு மேகக்கூட்டம்னு சொல்லப்படுற நினைவேளைகளில் எவ்வளவு நேரம் அவன் மாட்டின்ருக்கானோ, எந்த இன்டென்சிட்டியில் அதில் அந்த மனம் வந்து சிக்கி கொண்டிருக்கிறதோ, அதற்கேற்றாற் போல் அது அந்த மன ஆகாசத்தில் சிறிது நேரம் இருந்துவிட்டு அப்படியே போய்விடும். இந்த நுட்பமாக வந்து நான் இப்பொழுது பெற்று மன ஆகாசமாக இருக்கிறேன், இருந்திருந்தேன், இப்பொழுது நினைவலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இப்படின்றது வந்து தியானம் பண்ணாதான் வந்து நுட்பமாக வந்து தெரியும். எண்ணங்களோடு இருக்கும், எண்ணங்களற்று இருக்கும், சில குறிப்பிட்ட உணர்ச்சிகளோடு இருக்கும், அந்த குறிப்பிட்ட உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது எல்லாமுமே அந்த மன ஆகாசத்தில் எண்ணங்கள் வந்து ஒரு சமயத்தில் ஆக்கிரமிப்பதும் பின்பு தாமாகவே அகலுவதும் இப்படியாக மாறி மாறி அங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து அது போயிடுத்து, அது போய் வந்து வெற்று ஆகாசமாக அது இருக்கும். இதை வந்து எது வந்து நிரப்பிக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்படி மேகக்கூட்டங்கள் போன்று அந்த உணர்ச்சியினுடைய இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து அவைகள் வந்து அந்த மனத்தை நிரப்பிக்கொள்ளப் போகின்றன. அது இருக்கும் பொழுது வேறு ஒன்றுமே இருக்காது. ஒரு எண்ணத்தில் நாம் வந்து மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு அதனுடைய அடிப்படை பாவத்தில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, வேறு புறம்பாக புலன்கள் வெளியில் இருந்தாலும் சரி, தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேறு அந்த மனத்தில் வேறு ஒன்றும் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்படித்தான் வந்து சுழற்சிகள் போல் மனத்தில் எண்ணக்கூட்டங்கள் மேகம் போல் வந்து வரைந்து கொண்டிருக்கின்றன. இதை தான் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாகவும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த செய்யுள் என்னன்னு பார்ப்போம். அதாவது வந்து இந்த தியானத்தில் பக்குவம் வந்து தியானம் பண்ணி எண்ணங்களோடு இருக்கும், எண்ணங்களற்று இருக்கும் அப்படின்னு ரெண்டு வித்தியாசமும் வந்து நல்லா அந்த மனதுக்கு நேராக அது நடக்கும் பொழுதே உணரப்படணும். அதுதான் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த செய்யுள்ள பகவான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அந்த அகந்தை பாவம்னு சொல்லப்படுற நான்ற பாவம், நான்ற பாவத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லாமுமே வந்து எண்ணங்களாக நம்ம மாறின்ருக்கோம். அதுக்குத்தான் வந்து எண்ணங்கள், எண்ணங்களுக்கு ஒரு தனி இருப்பு இல்லை. அதனால தான் எண்ணுபவன் தான் இங்கே முக்கியம். அதாவது அகந்தை பாவம் அடிப்படையாக இருந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து களையணும். அதை களையறதுக்கு தான் சத்சங்கங்கள் மற்றும் தியானம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த செய்யுளை என்ன சொல்கிறாருன்னா, இந்த செய்யுளை நான் படிக்கிறேன். நான் ஒன்று தானத்து
நான் ஒன்று தானத்து நான் நான் என்ற ஒன்றது தானாக தோன்றும் என்று உந்திப்பர தான் அது போன்றமாம் உந்திப்பர நான் ஒன்று தானத்து நான் நான் என்ற ஒன்றது தானாக தோன்றும் என்று உந்திப்பர தான் அது பூன்றமாம் உந்திப்பர இதே சமஸ்கிருதத்திலையும் இருக்கு அகமி நாஷபா ஜயமஹந்தயா ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் பரம பூர்ண சத் அகமி நாஷபா ஜயமஹந்தயா ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் பரம பூர்ண சத் இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறார் நான் ஒன்றும் தானத்து நான் ஒன்றும் அப்படின்னா என்ன ஒடுங்கும் இடத்தில் நான் வந்து தானாகவே எழுந்துக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து எதையும் வந்து நம்ம சங்கல்பிக்கிறோன்றதை விட வந்து அகந்தைன்னு சொல்லப்படுற அடிப்படை பாவம் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து நினைக்கிறது சங்கல்பிக்கிறது அப்படி வரும்பொழுது தான் அந்த அகந்தைக்கு தான் அந்த எண்ணக்கூட்டங்கள் திரட்சியாக வந்து அந்த ஜீவனுடைய புலன்களையும் சரி மனத்தையும் மறைக்கிறது இப்படி தோன்றுகின்ற அந்த நிழற்கூட்டங்கள் போன்ற மேகக்கூட்டங்கள் போன்ற எண்ண திரட்சிகள் ஒடுங்குகின்ற இடத்தில் அப்படின்றார் நான் ஒன்று தானத்து ஒன்றுன்னா ஒன்றும் ஒடுங்கும் ஒடுங்கும் இடத்தில் இடத்தில் இங்கே வந்து மன ஆகாசம்ன்றது ஒரு இடம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்தூலமாக பௌதீகமாக ஒரு மனிதனோ இல்லாட்டி ஒரு ஒரு பொருளோ ஒரு காட்சியோ இடத்தை அடைச்சின்னு மாதிரி இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்ற இடத்தை அடைத்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை பற்றி தான் நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து தெரியும் இங்கே வந்து மன ஆகாசம்னு இந்த மாதிரி பௌதீக காட்சியே இல்லாமல் சூக்ஷமமாக காட்சி ரூபங்களாகவும் காட்சியற்ற இடமாகவும் மனமே இருக்கிறது அதை நம்ம நுட்பமாக வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மன ஆகாசம்னா என்ன இந்த வெளி ஆகாசம் இருக்கு இல்லையா வானம்னு சொல்லப்படுற வெற்று வெளி இந்த வெற்று வெளியை போல மனவெளியும் ஒரு வெளி அந்த மனம் மன வெளியில் வந்து உள்ளுக்குள்ள பீஜ ரூபங்களில் வந்து இந்த பாவம் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு எந்த பாவம் அகந்தை பாவம் நான் என்னும் பாவமும் எனது என்னும் பாவமும் தொடர்ந்து இருந்துருக்கு இந்த பாவங்களுக்குள்ளதான் கம்ப்ளீட் பாஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸாக வாசனைகளாக பதிஞ்சு கிடக்கு இங்கேருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொரு விழிப்பு நிலைகள்லையும் வந்து இந்த மன ஆகாசம்னு சொல்லப்படுற அந்த வெளியில் இந்த அகந்தை பாவமும் தனக்குள்ள பதிச்சுருக்கிற அந்த பாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வெளியில் விடுறது இது வந்து அந்த காலமும் சேர்த்து பதிஞ்சிருக்கு ஒரு வாசனை பீஜம் எந்த அளவுக்கு சக்தி கொண்டதோ அந்த சக்தி அது பதிந்த விதம் அதுக்கு உண்டான காலத்தில் அது வந்து காலத்தையும் தனக்குள்ள வச்சுண்டு அது பதியிறது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போன வாரம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த காலத்தோடு சேர்ந்து பதியிறது அன்னைக்கு காத்தால வேளையில் நடந்ததோ சாயந்தரம் வேளையில் நடந்ததோ அந்த மாதிரி அந்த ஃபிசிக்கல் காலத்தோடு சேர்ந்து பதிகிறா போல சைக்கலாஜிக்கல் வெளியில் மனவெளியில் மனத்தோட காலமாக அதுவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜீவனுக்கு பக்குவ காலத்தில் அந்த விதை வந்து முழிச்சுண்டு அந்த எண்ணம் வந்து திடீர்னு வந்து விழிப்பு நிலை பூரா ஆக்கிரமிக்கிறது இதில் வந்து இதுக்குள்ள பதிஞ்சிருக்கிற வாசனைகள் வந்து எண்ணிலடங்காத வாசனைகள் அதை வந்து மெஷரே பண்ண முடியாது அந்த மாதிரி வாசனைகள் வந்து இதில் இருக்கு அந்த வாசனைகள்லேருந்து ஏதோ ஒன்று ஜாகிர விழிப்பு நிலையில் இப்போ வரணும்னு தானே வந்து அந்த காலமாகவும் மாறி அந்த எண்ணுபவனாகவும் எண்ணமாகவும் அகந்தை பாவமாகவும் அங்கே வந்து வெளிப்படுறது இப்படி வெளிப்பட்டுருக்கிறத பற்றி தான் அவர் சொல்கிறார் இப்படி வெளிப்பட்டுருக்கிற அந்த அகந்தை பாவம் நான் என்னும் பாவம் இதனால் வந்து உற்பத்தியான அந்த எண்ண சுழற்சிகள் ஒடுங்கும் இடத்தில் திருப்பி எங்கே ஒடுங்கும் அங்கேயே தான் போய் ஒடுங்கிறது
எங்க ஒடுங்கிறது? உதித்த இடத்துல தான் அது ஒடுங்கிறது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நான் வந்து அந்த பழைய நிகழ்ச்சியை அனுபவத்தை இப்பொழுது என்னுடைய மனத்தில் வந்து யோசித்தேன், என் மனத்தில் நான் அதை திரும்பவும் கண்டேன், அன்னைக்கு அவன் சொன்னதை வந்து என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு ஏதோ ஒரு அதுக்கு ஒரு லேபிளும் ஒன்று போட்டு துக்ககரத்தில் ஏதோ ஒரு டிகிரி ஆஃப் துக்ககரம்னு அதுக்கு லேபிள் குத்தி உள்ள நம்ம பதிச்சிருப்போம். அது வந்து அந்த பெயர் வரும்பொழுதே அந்த நபருடைய பெயரோ இல்லாட்டி அந்த அந்த நிகழ்ச்சிக்கான அந்த வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கான ஒரு ஹெட்டிங்கோ லேபிளோ அதோடு சேர்ந்து பதிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு ஏற்றாப்போல அது திருப்பி சர்ஃபேஸுக்கு வரப்போகிறது. வரும்பொழுது அப்படி திரும்பவும் அந்த ரீலீவ் பண்ணுவோம், நம்ம அந்த துக்கத்தை ரீலீவ் பண்ணுவோம், அழுந்த அழுந்த இன்னும் அதை வந்து இன்னும் அதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக்கிண்டே இருப்போம் அந்த அனுபவத்தை. இதுதான் நம்ம வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிறது. இதை வந்து ரொம்ப நுட்பமாக வந்து இந்த இந்த செய்யுள் மூலமாக வந்து ஒரு சைடு வந்து வாசனாட்சயமும் நடக்கிறது, இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக பூரணப்பொருளையும் இங்கேருந்தே நீ கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றத இங்கே பகவான் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மேகக்கூட்டம் போல் இப்போ நினைவலைக்கு வந்திருக்கிற அகந்தை பாவம் நான் அப்படின்னு ஒரு மேகக்கூட்டம் போல் எண்ண கூட்டங்கள் இருக்கிற இடம் என்னாருது வந்திருக்கிறது வந்து எங்கேயோ வந்து போய் ஒடுங்கிறது, திருப்பி அப்படியே போயிடுறது. அப்படி அந்த ஒடுங்கும் இடம் ஸ்டில்னஸில் போய் நிற்கிறது. எண்ணங்கள் போன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சத்தம் இல்லை, ஒரு காட்சி இல்லை. இது நுட்பமாக தியானம் பழகி 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 வர மனதுக்கு வந்து தெள்ள தெளிவாக தெரியும். அங்கே வந்து ஒன்றுமே ஒரு சத்தம் இருக்காது, ஒரு காட்சி இருக்காது. இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஒடுங்கின இடத்துல இந்த அகந்தை பாவம் கொண்ட எண்ணச் சுழல்கள் ஒடுங்கின இடத்துல நான் நான் என்ற ஒன்றது. அதாவது இந்த மாதிரி எண்ணச்சுழல்கள் கொண்ட நீ கிடையாது, உன்னுடைய அகந்தை பாவம் கிடையாது. ஒரு சுயவிளக்கமாக சுயஸ்வரூபமாக சுயம் ஜோதியாக தானே அறிவு பொருளாக பேச்சற்று வார்த்தைகளற்று காட்சிகளற்று ஒரு மௌனமே வந்து விளங்கி கொண்டிருக்கும். விளங்குதல்னா என்ன அர்த்தம், சைலன்ஸ் கூட வந்து மௌனமே ஒரு இடைவிடா பேச்சு போல அங்கே வந்து தெரியும். அதை வந்து அவர் சொல்ற விதம் வந்து நான் அப்படின்னு சொல்றார். இதுதான் உண்மையான நான் அப்படின்ற மாதிரி அதுக்கு சொல்றாரு. இதுதான் ஆன்ம பொருளே. நான் நான் என்ற ஒன்றது தானாக தோன்றும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து அந்த மனாகாசம் எண்ணங்கள் உதித்த எண்ணங்கள் ஒடுங்கின இடத்துல அந்த மௌனம் காட்சிகளற்ற ஒரு நிலை சுயமாக தானாகவே தோன்றும். வழக்கமாக வந்து நம்ம சிந்தனைகளில் தான் மாட்டின்றிருப்போம், சிந்தனைகள் மூலமாக தான் நம்மளுடைய சுட்டறிவு வந்து ஓயாமல் வந்து டிஸ்கண்டினியூவஸாக டிஸ்க்ரீட்டாக ஆப்ரேஷனில் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இங்கே சுட்டறிவு அப்படின்னு சொல்லப்படுற சுட்டறிவு ஞானம் அனைத்துமே வந்து பொய், அடிப்படை இல்லாதவை, ஜடப்பொருட்கள். நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையே மோஸ்ட்லி வந்து ஜடத்தன்மை கொண்டதாக தான் நினைவலைகளில் வாழ்ந்துட்டுருப்போம், ரெப்பட்டிட்டிவாக தான் வாழ்ந்துட்டுருப்போம். இங்கே தானாக தோன்றும் இந்த அகம்பாவம் கொண்ட நான் எண்ணச் சுழல்கள் ஒடுங்கின இடத்துல ஒரு மௌனம், ஒரு ஸ்டில்னஸ், ஒரு காட்சிகளற்ற ஒரு விளக்கம் தானாகவே, அதாவது நம்முடைய இந்த அகந்தை பாவத்தினுடைய பிரயத்தனம் இன்றியே தோன்றும். இதை தான் வந்து அங்கே முக்கியமாக அவர் சொல்கிறார். தானாகவே தோன்றும் என்று உந்தி பெற தான் அது பூன்றமாம் உந்தி பெற. இந்த தான் வந்து இப்போ தானாக தோன்றின அந்த மௌனம் காட்சிகளற்ற நிலை, ஒரு சுய விளக்க நிலை, அறிவு நிலை, இதுக்கு உள்ள ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நீங்கள் தியானத்தில் வந்து ஸ்டில்னஸ் வந்து ஆறது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டில்னஸ்ஸை நீங்கள் இன்வைட் பண்ண முடியாது, நீங்கள் அற்று போனால் அந்த இடம் வந்து ஸ்டில்னஸ்ஸாக இருக்க போகிறது.
நீங்கள்னு சொல்லப்படுறதே வந்து இந்த டிஸ்கிரீட்டாகவும் டிஸ்கண்டினியூவஸாகவும் விட்டு விட்டு தோன்றி கொண்டிருக்கும் சுட்டறிவு அகந்தை பாவம். இது அற்ற இடத்துல பூரணமாக சுயவிளக்கமாக ஒரு மௌனம், ஒரு சைலன்ஸ், ஒரு ஸ்டில்னஸ், அசைவற்ற நிலை, ஆனால் விளக்க நிலை, விளங்கி கொண்டிருக்கின்ற நிலை. இந்த நிலை போவதும் இல்லை, வருவதும் இல்லை, உற்பத்தி ஒடுக்கம் இதற்கு ஆட்பட்டதும் இல்லை. இதுதான் வந்து பூரண நிலை அப்படின்னு வந்து பகவான் வந்து இந்த பாட்டில் சொல்கிறார். அகந்தை நான் ஒடுங்கும் இடத்தில் அந்த பரிபூர்ண வஸ்து தானாகவே விளங்கும். இதுதான் இப்போ வந்து இந்த சத்சங்கத்தினுடைய தலைப்பு, தியானத்தினுடைய தலைப்பும். அகந்தை நான் ஒடுங்கும் இடம், இடம்ன்றது வந்து மனமே அற்று போகும் ஒரு அறிவு நிலை. மனம் வந்து எங்கே கரையிறதுன்னு பார்த்தேன்னா அந்த ஆன்மஸ்வரூபம்னு சொல்லப்படுற அறிவு சுரூபத்துக்குத்தான் அது வந்து காணாமல் போகும். இந்த காணாமல் போகும் நிலையை நம்ம அபியாசம் பண்ணி 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 கொண்டு வந்துக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணிட்டுருக்கிற சத்சங்கங்களும் தியானமும் சரி. இப்போ வந்து இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்ன? அகந்தை நான் ஒடுங்கும் இடத்தில் அந்த பரிபூரண வஸ்து தானாகவே விளங்கும். இதுதான் வந்து இதனுடைய சத்சங்கத்தினுடைய தியானத்தினுடைய தலைப்பு. இதை ஒட்டி ஒரு டயக்ராமும் நான் கொடுக்குறேன். அகண்ட ஆகாசத்தில் ஒரு மேகக்கூட்டம் மறைந்து கொண்டிருக்கின்றது. அது மறைந்த பூரண அகண்ட ஆகாசம் போல, அகண்ட ஆகாசம் பகல் நேரத்தில் எப்படி வந்து கம்ப்ளீட் வெளிச்சத்தோடு பிரம்மாண்டமாக இருக்காது போல், இங்கே வந்து அறிவு ஆகாசம்ன்றது வந்து ஸ்வயமாகவே போக்குவரத்தற்று ஒவ்வொரு அணுவிலும் அண்டங்களிலும் துலங்கி கொண்டிருக்கின்றது. அதுக்கு ரெப்ரசன்டேஷனெலாம் இந்த படத்தையும் நான் கொடுக்குறேன். இப்போ இதை ஒட்டி வந்து ஒரு தியானம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? நம்ம வழக்கமாக வச்சுருக்கிற ரெண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், வெளியிலேருந்து மணி ஓசை, தானாக போய் வந்து கொண்டிருக்கின்ற மூச்சு. இப்போ வந்து மூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கிறத பார்த்துட்டுருக்கீங்க. ஆரம்பத்தில் ஒரு 10 தடவை சுவாசித்து கவனித்து அதில் முள்ளமாக ஒடுங்குறீங்க, சுவாசம் மூலமாக ஒடுங்குறீங்க. மனம் வந்து இப்போ நுட்பம் கூடுகிறது. வெளியிலேருந்து இருக்கிற மணி ஓசை வந்து ஒரு ஜென்டில் ரிமைண்டர் போல். இப்போ வந்து மூச்சு சுவாசத்தை பார்த்துட்டு சைலண்ட்டாக விட்டுடுறீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்குது. திருப்பி எண்ண ஓட்டங்கள் எதான் வந்ததுன்னா, இந்த எண்ண ஓட்டங்கள் எதனால் வருகிறது? நான் ஒன்று தானத்து, நான் நான் எண்ணங்கள், அகந்தை எண்ணங்களாக, அகந்தை பாவத்தினால் உண்டாகிற எண்ணங்களால் நம்ம வந்து யோசனைக்கு ஆட்பட்டிருப்போம். எதையாவது ஒரு இஷ்யூ வரும், அந்த இஷ்யூவை ஒட்டி வெட்டி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க போகிறோம். இதை வந்து நுட்பமாக பார்த்தோன்னா திடீர்னு வந்து அந்த எண்ணங்களோடு அந்த அகந்தை பாவமும் இல்லாமல் போயிட போகிறது. அந்த போன இடம் வந்து எங்கேயும் போகாது. வெறும் இருப்பு மாத்திரமாக நீங்கள் உள்ள பேச்சே பேசாமல் கவனிக்க முடியும். பேச்சே பேசாமல் என்னத்தை பார்ப்பீங்க நீங்கள்? அதுவே வந்து மௌனமாக உங்கள் பேச்சை வந்து ஒரு எதிரொலிக்கிற ஒரு கண்ணாடி போல் அங்கே வந்து அறிவு தானாக எதிர்க்க நிற்கும், முன்னிட்டு நிற்கும். இது வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு சுட்டறிவு, வார்த்தையல்ல, வாக்கியம் அல்ல. இது நீங்கள் சிந்திக்காமலேயே அங்கே வந்து பார்வையே வந்து ஆன்ம பார்வையாக அங்கு துலங்கும். இதுதான் தானாக தோன்றியிருக்கிற அந்த பரிபூர்ண வஸ்து. இந்த இதை நோக்கித்தான் வந்து நம்ம பண்ணுற அத்தனை தியானங்களும் சரி, சத்சங்கங்களும் சரி. இதுதான் பரிபூர்ண வஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுலேருந்து நம்ம நழுவுவோம். எப்படின்னா அகந்தை பாவம் விடாது. திருப்பி கொஞ்ச நேரத்தில் வேற ஏதானு ஒரு தாட் பேட்டர்ல வரப்போகிறது. திருப்பி எண்ணங்கள், அந்த எண்ணத்தை அலர்ட்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது போயிடப்படுது. அந்த இடம் சுயம் விளக்கம் கொண்ட ஆன்ம பரிபூர்ண வஸ்து. இப்படி வந்து எண்ணங்கள் பரிபூர்ண வஸ்து, எண்ணங்கள் பரிபூர்ண வஸ்து, அதாவது தாட்ஸ் நோ தாட் ஸ்டேட், தாட்ஸ் நோ தாட் ஸ்டேட், இப்படி போயின்னு இருக்கிறது. நிறைய என்னாகும், தாட்லெஸ் ஸ்டேட்ஸாகவே இருக்க ஆரம்பிக்கும். இந்த தாட்லெஸ் ஸ்டேட்டையும் வந்து திருப்பி மனம் என்ன பண்ணோம், ஆட்டோ மோடில் போடலாமான்னு பார்க்கும்.
அதை வந்து அங்கேயும் நுட்பமாக இருக்கணும். இங்கே வந்து ஒரு க்ஷணம் கூட வந்து பிறழக்கூடாது, அகலக்கூடாது. அந்த பார்வை கூர்மைப்பட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கணுமே தவிர எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடாது. அதையும் ஒரு ஆட்டோ மோடில் வந்து சுட்டறிவு ஞானமாக இதை ஆக்கிவிடக்கூடாது. அலைவ்னஸ் தான் இதனுடைய சுரூபமே. சித் சுரூபம்ன்றது என்ன? அறிவு சுரூபமே. அறிவுன்றது வந்து ஒரு அலைவாக இருக்கிற, ஒரு விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பொருள், பரிபூர்ண வஸ்து. இதுதான் நீங்கள் இப்போ தியானத்துலேயும் பண்ண பொருள். அடுத்த அரை மணி நேரம் இந்த வெளியிலேருந்து வர ஒரு மணியோசைன்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு உங்ககிட்ட போயிட்டு வந்துருக்கிற மூச்சு சுவாசம், இது மூலமாக உள்ளே சென்று ஒடுங்குங்கள். அந்த ஸ்தலம் தானாகவே விளங்கும், உங்கள் சுட்டறிவுனால, உங்கள் எண்ண ஓட்டங்களால் உற்பத்தியான ஒரு ஸ்தலம் அன்று. அந்த மோன நிலை உங்களால் உற்பத்தி பண்ணப்பட்டது அன்று. அந்த மோன நிலையிலிருந்தும் அந்த அசைவற்ற நிலையிலிருந்தும் அதுதான் பரிபூர்ண வஸ்து. அந்த பரிபூர்ண வஸ்துலேருந்து தான் அண்டங்களும் பேரண்டங்களும் அணுக்களும் சக்திகளும் எல்லாமே தோன்றுகின்றன. இவைகளும் அதுவே, ஆனால் இவைகளே அதுவல்ல. இதுதான் இப்போ நீங்கள் பண்ண போகிற தியானம். அடுத்த அரை மணி நேரம் பண்ணுங்க. கண்ணை திறக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நானே கொடுக்குறேன்.
கண்களை மூடியே வச்சுக்கோங்க. உடனடியாக திறக்க வேண்டாம். எண்ணங்கள் வந்து மனம்ன்ற வெளியில் தோன்றும், ஆனால் மறையும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தோம். தானாகவே அவைகள் மறையும். அவைகள் எல்லாம் விருந்தினர்கள் போல, தே ஆர் ஆல் விசிட்டர்ஸ். நீங்கள் தான் வந்து ஹோஸ்ட். நீங்கன்றது என்ன? அந்த மோன நிலை, பரிபூர்ண நிலை, பரிபூர்ண வஸ்து அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்டில்னஸ், அந்த மன ஆகாசம், அந்த ஸ்டில்னஸ்லேருந்தும் மோன நிலையிலேருந்தும் தான் இந்த மாதிரி எண்ணங்களை வந்து உற்பத்தி பண்ணுறது. உங்களுடைய உண்மையான சுரூபம்ன்றது வந்து மோன நிலை, ஸ்டில்னஸ். கை கால்களை நல்லா சுதாரிச்சுக்கோங்க. கால்களை நீட்டி வார்ம்அப் பண்ணிக்கோங்க. கண்களை மூடிய வச்சுக்கோங்க. எண்ணங்கள் வரும், தாமாகவே மறையும். அப்பொழுதும் அந்த அலர்ட்னஸ் இருந்துதானா, அந்த சுய விளக்கமாக இருக்கிற பரிபூர்ண வஸ்து நீரே துலங்கும். உங்களோட அறிவு மூலமாக, சுட்டறிவு மூலமாக அது துலங்கவில்லை. இந்த சுட்டறிவே வந்து உடலோடு சேர்ந்து இரண்டரை மிக்ஸ் ஆகி கிடக்குது. அது கடங்கப்பட்ட அறிவு. சுட்டறிவு ஜடத்தன்மை கொண்டது. சாதாரணமான மனதுகள் வந்து இந்த ஞான சாதகம், தியானம், விசாரம் இவைகளுக்கெல்லாம் பக்குவப்படாத மனதுக்கு வந்து தராதரமே இல்லாமல் எல்லாம் வந்து ஒன்றா இருக்கும். யானையும் பூனையும் ஒன்றா இருக்கா மாதிரி, மார்க்கெட்டில் எல்லா வெண்டார்களும் எல்லாத்தையும் கத்தின்ட்டுருக்கா மாதிரி, எல்லா எண்ணங்களும் வந்து அலக்கழிக்கும். இங்கே வந்து தரம் வந்து, வித்தியாசங்கள் வந்து நன்றாக தெரிய ஆரம்பிக்கும். அமைதியான நிலைமை, சாந்தமான நிலைமை, எண்ணங்களற்ற நிலைமை, எண்ணங்களால் கிளர்ந்து எழுந்த உணர்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் வந்து இனம் பிரித்து பார்க்குற லெவலுக்கு வந்து உங்களுடைய கண்கள் வந்து, மனக்கண் வந்து, அகமுக கண் வந்து இன்னும் தீர்க்கமாகும், இன்னும் மைக்ரோஸ்கோபிக்காக ஆகும். திருப்பி உடனே இதை எடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இது எல்லாமுமே வந்து உள்ள தெளிவுக்குத்தான் நம்ம பண்ணுறோம். உள்ள தெளிவுக்கு இவ்வளோ சென்சிட்டிவாக நீங்கள் ஆகும்போது, அதாவது ஞான அபியாசம்னு சொல்லப்படுற உண்மையில் நான் யார்ன்றதை நோக்கி இவ்வளோ தெளிவடையும் பொழுது, இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களமாகவும் இருக்க போகிறது. அத்தனை உங்களுடைய பணம் ஈட்டும் திறமை, வேலை செய்து சம்பளம் வாங்கி இல்லாவிட்டால் பிஸ்னஸ் பண்ணி ஏதோ செய்யும் திறமைகள் அனைத்தும் கூட இதுலேருந்து தான் வந்துட்டுருக்கு. இங்கே நுட்பம் கூட கூட இந்த நுட்பத்தினால வெளியில் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப மேன்மையான வஸ்து. ஆனால் வெளியிலையும் வந்து அந்த நுட்பம் கூடும், உங்களுடைய வேலைகள்லேயும் திறமைகள் கூடும், நுட்பங்கள் கூடும். அதில் கூட நீங்கள் ரெப்படிட்டிவாக இருக்க மாட்டீங்க. வேலை பண்ணும்போது கூட நீங்கள் வந்து அலைவாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் அதில் கூடவே ஊடே நிகழும் பலன்கள். கைகளால் முகத்தை வார்ம்அப் பண்ணிட்டு மிக மிக மெதுவாக கண்களை திறங்கும். எந்த மதிப்பீடும் போடாதீர்கள். தொடர்ந்து சத்சங்கங்களை கேளுங்க. தியானங்களை ரெகுலராக பண்ணுங்க. அடுத்த சத்சங்கத்தில், அடுத்த தியானத்தில் சந்திப்போம்.